உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். இமேல சத்தியமா? ராஜா என்ன இதெல்லாம்? விடு. சொல்ல அஞ்சலி, இமேல சத்தியமா சொல்ல. உனக்கு தெரியுமா தெரியாதா? ராஜா வேண்டாம் விடு. சொல்ல அஞ்சலி, நீ சொல்ல. சொல்லுகறல. தெரியும். எங்கிட்ட இருந்து மறைச்ச? தெரியும்னு சொன்னா அது யாருன்னு நீ கேட்ப. அதான் கேக்குறேன் அஞ்சலி, யாருன்னு சொல்லு. சொல்லு சொல்றல. யார் வாரிசு? சொல்ல அஞ்சலி. இல்ல ராஜா, இப்போதைக்கு அது தெரிய வேண்டாம். ஆனா தெரிஞ்சிருச்சே. பிறந்தது நீதான் அஞ்சலி. இப்படி ஒரு பாவத்தை செஞ்சது நானா இருந்தாலும் என்ன செய்ய வச்சது அந்த கேசவனா அஞ்சலி? இல்ல ராஜா, சொல்லக்கூடாதுன்னு மறைச்ச அதானே? அப்படியெல்லாம் இல்ல ராஜா. நீ எதுக்காக மறைச்ச? எனக்கு அது தெரிஞ்சாகணும். சொல்ல ஜெலி, எதுக்காக மறைச்ச? நான் இந்த ஜமீனோட வாரிசாகிறத உன்னால தாங்கிக்க முடியுமா முடியாதான்னு எனக்குள்ள ஒரு பயம். வருஷமா அப்பா அம்மான்னு கூப்பிட்டவங்கள எனக்கு அப்பா அம்மான்னு தெரிஞ்சா உன்னால அதை ஒத்துக்க முடியாதுன்னு நான் நினைச்சேன். அஞ்சலி, நீ என் கூட உண்மையா வாழ்ந்திருந்தா உனக்கு என்னை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணுமே. எப்படிப்பட்டவன், என் கேரக்டர் எப்படி, எனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு எல்லாமே தெரிஞ்சிருக்கும்ல. அப்படி உனக்கு தெரிஞ்சிருந்ததுதான் நீ என்னை பத்தி அப்படி நினைச்சிருக்க மாட்டல. இல்ல ராஜா, பொதுவான குணங்கள் சில சென்சிட்டிவான விஷயங்கள்ல மாறுபடும். நான் அப்படி நினைச்சதா? போதும் அஞ்சலி, போய் சொன்னதுல போதும். உண்மையான காரணம் என்ன நான் சொல்லட்டுமா? நீ ஜமீன் ராணியா உட்காரும் போது அப்பா அம்மா யாருன்னு தெரியாது என்ன? உன் புருஷனை ஒத்துக்க உனக்கு இஷ்டம் இல்ல. சாதாரண மிடில் கிளாஸ் ஆள உன் புருஷன் சொல்லிக்க உனக்கு விருப்பம் இல்ல. ராஜா,
ராஜா அப்படியெல்லாம் எதுவும் இல்ல அஞ்சலி. அந்த ஜமீனோட வாரிசா இருந்தப்போ உன்னை என்னைக்காவது அப்படி நினைச்சிருப்பனா இல்ல உன்னை ஒதுக்கிதான் வச்சிருப்பனா? உனக்கான என் குடும்பத்தையே பகைச்சுட்டேன், உனக்கான எல்லாத்தையுமே விட்டு கொடுக்க தயாரா இருந்த, உனக்கான எல்லா விஷயத்தையுமே பொறுத்துட்டு இருந்த. ஆனா நீ எப்படி இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலாச்சு. எனக்குன்னு ஒரு ரகசியம் கூட இல்லாம உன்கிட்ட எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். ஆனா நீ இவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிட்ட. அப்படி சொல்லாத ராஜா. இல்ல அஞ்சலி, உனக்கு நான் மேட்ச் இல்லைன்னா என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் மறைச்சிருக்கேன். ஐயோ ராஜா, எதுக்கு ராஜா அப்படி எல்லாம் நினைக்கிறேன்? நான் அப்படி எல்லாம் நினைச்சு சொல்லல ராஜா. இதுக்கு மேல நீ மறைச்சா என்ன, மறைக்கலனா என்ன? போதும் அஞ்சலி, போதும். நம்ம ரெண்டு பேர் புருஷ முன்னாடியே வாழ்ந்ததெல்லாம் போதும். நீ ஜமீன் ராணி, நான் சாதாரண ராஜா. நீ உன் வாழ்க்கைய பாத்துட்டு போ, நான் என் வழியை பாத்துட்டு போறேன். போறேன் ராஜா. நான் சொல்றத கேளு ராஜா. ராஜா சொல்றத கேளு ராஜா. ராஜா ப்ளீஸ் ராஜா, நான் சொல்றத கேளு ராஜா. ராஜா ராஜா நில்லு ராஜா. ராஜா சொல்றத கேளு ராஜா ப்ளீஸ். ராஜா எங்க போற ராஜா? ரெண்டு பேரும் கோட்டை விட்டுட்டு வந்து நிக்கிறீங்க. அந்த போன்ல இருக்கிறத ராஜா பார்த்தா அஞ்சலிய ஜமீன் வாரிசா ஆக்கிடுவான். ஐயோ போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. அவ வந்து உட்கார்ந்தா நாமெல்லாம் மூட்டையை கட்டிட்டு போக வேண்டியதுதான். மா, ஏமா இப்படி புலம்பிக்கிட்டே இருக்கா? ஏய் வாய மூடு, என்ன புலம்ப வச்சுட்டு புலம்பா தானே சொல்ற? நீங்க ரெண்டு பேரும் போய் அந்த போனை கைப்பத்திட்டு வருவீங்கன்னு பார்த்தா இப்படி வெறும் கையோட வந்து நிக்கிறீங்க. ஏங்க, நாங்க முயற்சி பண்ணாமலாம் இல்ல, அத கைப்பத்த எல்லா முயற்சியும் செஞ்சு பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். மா, கடைக்காரன் போனுக்கு சொந்தக்காரன் கிட்ட தான் கொடுப்பேன்னு ஒத்த கால நின்னுட்டான். நாங்க என்னமா பண்ண முடியும்? பத்தாததுக்கு அந்த அஞ்சலி வர போலீஸ்க்கு கால் பண்ணி எங்களை அங்க இருந்து விரட்டி விட்டா. கடைக்காரன் கிட்ட காசு கொடுத்து அதுல இருக்கிறதையாவது அழிக்க சொல்லிருக்கணும். இல்லனா அந்த ராஜா அஞ்சலி போனை வாங்கிட்டு வரும்போது நம்ம ஆளுங்களை யாரையாவது விட்டு அந்த போனை புடுங்கிட்டாவது வந்திருக்கணும். இப்படி எதுவும் பண்ணாம வந்தா நான் என்ன பண்ண முடியும்? இப்படி புலம்பதான் முடியும். இங்க பாருங்க, ராஜா அதுல இருக்கிறத பார்த்தாலும் ஒன்னும் ஆக போறது இல்ல. ஒன்னு ஆகாதா? ஏன் ஒன்னு ஆகாதுங்கற? ஆமா, அஞ்சலி தான் இந்த வீட்டோட வாரிசுன்னு தெரிஞ்சிருந்தாலும் இத்தனை நாள் அவையா சொல்லாம இருந்தா?